இது ரெண்டையும் கடந்து இன்னொன்று இருக்கு. பத்தாம் வாசல்னு ஒரு வாசல் இருக்கு, உங்களோட உள்நாக்கு பின்னாடி சிற்சபைன்ற இடம். அந்த இடமானது ஒரு சவ்வினால் அடைக்கப்பட்டுள்ளது, அதான் டென்த் என்ட்ரன்ஸ்னு சொல்லுவாங்க. நவதுவாரங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா மனித உடல்ல? எதெல்லாம் நவதுவாரங்கள்? கண், காது, மூக்கு, வாய். ஆசனவாய் கிடையாது. ஏன் அப்படின்னா ஆசனவாய் மலை ஜலம் கழிப்பது துவாரங்கள் கிடையாது. துவாரம் தான், பட் ஞானத்துக்கு அது கிடையாது. ஞானத்துக்கு 9 துவாரங்கள், அதெல்லாம் தலையிலேயே முடிஞ்சது. 2, 4, 5, 6, 7 உள்நாக்கு பின்னாடி 2 இருக்கு, குதம் குய்யம் 2 ஓட்டம் இருக்கு. 8, 9 அதை தாண்டி இன்னொன்று இருக்கு, அக்கு ஷேப்ல இருக்கும், அது 3. அதுதான் பத்தாம் வாசல். இந்த 2 திறந்துருக்கு, அந்த பத்தாம் வாசல் மட்டும் அடைபட்டு இருக்கு. அதை திறக்கிறதுக்கு தான் எல்லா பயிற்சியும் பண்றோம். ஏன்னா அதை திறந்துட்டீங்கன்னா இறைவனோட போய் கலந்துருவீங்க. அதான் ஜீவ சமாதி. அதுக்கு பேர் என்ன? உங்களது ஜீவனை எந்த இடத்திலிருந்து வந்ததோ அந்த இடத்திலேயே போய் கலக்க வச்சுட்டீங்கன்னா அதுக்கு பேர் ஜீவ சமாதி. இப்ப என்ன பண்றோம்? பயிற்சி பண்ணி புருவ மத்தியத்தை கவனிக்கும் போதோ இல்ல வாசியை மேலேற்றும் போதோ சுத்த உஷ்ணம் கிளம்ப கிளம்ப அந்த பத்தாம் வாசலில் அடைபட்டுள்ள சவ்வு அது என்ன கலர்ல இருக்கு தெரியுமா? மேல் பகுதி மஞ்சளாகவும் கீழ்பகுதி வெள்ளையாகவும் இருக்கு. இதை கண்டுபிடிச்ச வள்ளலார் தான். எப்படி கண்டுபிடிச்சிருக்கிறாரு பாரு. ஒரு முடி எடுத்துக்கிறீங்க, எவ்வளவு சன்னமா இருக்கு. இதை 100 டிவைட் பண்ணீங்கன்னா அதுல வரக்கூடிய ஒரு முடி எவ்வளவு சின்னதா இருக்கும்? எவ்வளவு சின்னதாங்க இருக்கும்? அப்படி ஒரு ஜம்மம் கிடைச்சிருக்கு அந்த பத்தாம் மாசத்துல. அதை என்ன பண்ணணுமா? சுத்த உஷ்ணத்தை ஏற்றியோ இல்லை நான் யார் என்று விசாரம் செய்தோ அந்த பத்தாம் மாசலை நாம் திறக்க வேண்டும். டென்த் என்ட்ரன்ஸ் பத்தாம் மாசல், அதுதான் அதான் யோக ரகசியம். அதை நீங்க திறந்துட்டீங்க, பயிற்சி பண்ணினா கடைசியா மூச்சு இப்படி இழுக்கும் போது அடைபட்டு இருந்ததுன்னா மற்ற துவாரங்கள் வழியா போகும், அடுத்த பிறவி என்பது உண்டு. அது திறந்திருந்தீங்கன்னா அப்படி இழுக்கும் போது ஓபன் ஆயிரும் படார்னு மனம் ஆன்மாவில் ஒடுங்கி ஆன்மாவானது பிரிந்து இறைவனோட போய் கலந்துரும். இதுக்கு பேர் தான் மோட்சம் அல்லது முக்தி. பியூர் சயின்ஸ். இதுல எங்க பேய் பிசாசுக்கு அதை சொன்னேன் நான். இப்போ நீங்க நான்வெஜ் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா என்ன ஆகும்னா நுண்மான் நுழைபுலம். திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? நுண்மான் நுழைபுலம், அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய்ங்கிறார். அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய். உங்களது உணர்வு மிகவும் 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 நுண்ணிய உணர்வாக இருக்க வேண்டும். அப்படி இருக்கணுமா? அப்ப எவ்வளவு ஃபோக்கஸ் இருக்கணும்? அவ்வளவு ஃபோக்கஸ்க்கு போகணும்னா நான்வெஜ் சாப்பிட்டீங்கன்னா போக முடியாது. அந்த பத்தாம் வாசலில் உங்களை நுழைக்க முடியாது. சைவமாக இருந்தீர்கள் என்றால் மட்டும்தான் பத்தாம் வாசலுக்குள் நுழைய முடியும். நீங்க வேற என்ன காரணம் நீங்க நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு சொன்னீங்கனாலும் சாக்கு போக்கு தானே தவிர, ருசிக்கு அடிமையாகிட்டீங்கன்னு சொல்லுவேனே தவிர, நீங்க எஸ்கேப் ஆக தான் ட்ரை பண்ணுவீங்களே தவிர, நாங்களாம் உயிரோட தான் இருக்க செத்தா போயிட்டோம். வெஜ் சாப்பிட்டு நாங்களே செத்தா போயிட்டோம். உடல் பலம் வரும், ஆன்ம பலம் உங்களுக்கு கிடைக்காது. உடல் பலமும் ஆன்ம பலமும் சேர்ந்து கிடைத்து விடும். நீங்க இந்த உலகத்துக்கே நியூட்ரல் பண்றீங்க, இந்த உலகத்துக்கே ஃபோகஸ் பண்றீங்க. அருளகம் என்ற ஒன்று உண்டு. அந்த அருள் உலகத்தை எப்போது நீங்கள் கவனிக்க போகின்றீர்கள்? ரொம்ப கஷ்டம். சாக்கு போக்கு சொல்லாதீங்க. கேன பையன் கிறுக்கு பையனான என்னை ஏமாத்தலாம், இறைவனை ஏமாத்த முடியாது. என்ன ரீசன் சொன்னாலும் கண்டுபிடிச்சிருவாரு, பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. எங்கே போகிறீங்க, யாரை மீட் பண்ணுறீங்க, எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க, எந்த மனநிலையில் பண்ணுறீங்க, எதுக்கு ஒருத்தனை கொடுக்குறீங்க, எதுக்கு ஒருத்தனை அழிக்கிறீங்க, கட்டிலுக்குள்ளே என்ன பண்ணுறீங்க, பாத்ரூம்குள்ளே என்ன பண்ணுறீங்க, பெட்ரூமில் என்ன பண்ணுறீங்க, எல்லாம் தெரியும் அவருக்கு. சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இவருக்கு பிரச்சனை இப்போ நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்கன்றதுல எப்போ நம்ம பக்கம் திரும்புவான்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒன்றும் பண்ணக்கூடாது, அதுதான் வேலை. இவ்வளோ நாள் நிறையா பண்ணிட்டோம். மனநிலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதட்டமாகி படபடப்பாகி ரொம்ப ஒரு டென்ஷன் வேதனையிலே சுற்றிக்கிட்டு இருந்தோம். நம்ம ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷனில் மாட்டிக்கிட்டோம். இதிலிருந்து விடுதலை அடைவதற்கு பேர் முக்தி. முக்தி என்றால் லிபரேஷன் என்று அர்த்தம். லிபரேஷன் என்றால் விடுதலை என்று பொருள். விடுதலைனா எதிலிருந்து எதுக்கு விடுதலை? உங்கள் மனதிலிருந்து முதல்ல மனதிற்கு விடுதலை. அப்புறம் இந்த பாடியில ஒரு ஜாடியில போட்டு அமிச்சிருக்காங்க பசில், இதை நம்ம சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணினா இங்க இருந்து எக்ஸிட் ஆகி எங்கிருந்து வந்ததோ அங்கே போயிடும். அமைதி நிலை. வேற எதற்கு நீங்கள் ஆசைப்பட்டாலும் இங்கே நீங்கள் மாட்டிக்கொண்டு முழிப்பீர்கள். இப்போ இதுக்கு போக இவ்வளவு வேலை இருக்குன்னு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்ல? எவ்வளவு பெரிய வேலை இருக்குன்னு இப்ப நமக்கு புரிஞ்சிருச்சு இல்ல? எஸ் ஆர் நோ?
இப்ப இதைத்தான் எப்படி நம்ம ப்ராப்பரா திறக்கணும், இந்த பத்தாம் மாசத்துல எப்படி திறக்கிறது, பயிற்சினா என்ன, எப்படி பயிற்சி பண்றது, அந்த ரகசியம் என்ன, எப்படி உஷ்ணத்தை கிளப்புறது, அதை எப்படிலாம் மெயின்டைன் பண்றதோ ஒரு நாள் வகுப்பு ஃபுல்லா சொல்லி கொடுப்பேன். இப்போதைக்கு நீங்க பேசிக்கான விஷயத்த தெரிஞ்சு, இதுவே உங்களுக்கு உச்சகட்டம் தான், இதுவே பேசிக் கிடையாது. பட் இருந்தாலும் இதை நான் சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஸ்கிரிப்ட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு வந்து பேசுறதெல்லாம் கிடையாது. இப்போ வந்தீங்கன்னா ஒன்னு பேசுவேன், நாளைக்கு வந்தீங்கன்னா இன்னொன்னு பேசுவேன், நாளானிக்கு வந்தீங்கன்னா இன்னொன்னு பேசுவேன். அந்த நேரத்துல மேல இருந்து என்ன டவுன்லோட் ஆகுதோ அதை தான் பேசுறேன். இல்ல பெரிய பியூட்டி என்னன்னா, நான் பேசுனது பூரா வந்திருக்கிறவங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே வரும், உங்க கேள்விகளுக்கு பதில் இருக்கிற மாதிரியே வரும். ஏன்னா பிரபஞ்சம் உங்களை எல்லாத்தையும் கேப்சர் பண்ணி உங்களுக்கு என்ன பதில் வேண்டுமோ அந்த பதிலை கொடுத்து விடும். இப்போ உங்களுக்கு மெயினான ஒர்க், மெயினான டியூட்டி என்ன அப்படின்னா, இங்க வந்து சிக்கிக்கிட்டீங்க, இங்க இருந்து தப்பிக்கணும். இப்போ ஒரு பேர்ல இருக்கீங்க, ரமா, சுதா, வாணி, கோகிலா, மணிகண்டன், சுப்பிரமணி, பரஞ்சோதி, லட்சுமி, கஸ்தூரி, ஜெகன், இத்தனை பேர்ல இருக்கீங்க நீங்க. இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட நிரந்தர அடையாளம் கிடையாது, இது மாறிவிடும், புரிஞ்சுக்கங்க. அடுத்து வேற ஒரு உடல் எடுப்பீங்க, அடுத்து வேற ஒரு உடல் எடுப்பீங்க, அடுத்து வேற ஒரு உடல் எடுப்பீங்க. உலகத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட திருக்குறளில் ஒரு வரி உள்ளது, என்ன வரி தெரியுமா சொல்லுது? ரீஇன்கார்னேஷன் இஸ் ட்ரூத் அப்படின்னு அப்பவே சொல்லிட்டாரு திருவள்ளுவர் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே. ரீஇன்கார்னேஷன் தெரியுமா? மறுபிறவி என்பது உண்மைன்னு சொல்றாரு. எப்படி சொல்றாரு? பிறவி பெருங்கடல். என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன அர்த்தம்? பிறவி என்பது பெரும் கடலா, இதை நம்ம நீந்தி தான் கடந்தாகணும். அது எப்படி வார்த்தையை போடுறாரு பாருங்க, பிறவி பெருங்கடல் நீந்துவர், நீந்தார் இறைவனடி சேராதார். முடிச்சிட்டாரா? இப்பயாவது நம்புறீங்களா இல்லையா பிறவி என்பது பெருங்கடல்னு? இன்னும் எத்தனை பிறவி எடுக்க போறீங்க? எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை தம்பி, நான் இப்படியே ஜாலியா வாழ்ந்துக்கிறேன். இங்க பாருங்க, இருக்கிறதுல மிகப்பெரிய கஷ்டத்துல வாழ்ந்தீங்கனாலும் இங்க பெரிய லாக்குல இருக்கீங்க, இங்க இருந்து தப்பிச்சு போனோம். சுகமா சந்தோஷமா 10 காடி வச்சு, 10 வீடு வச்சு, 1 பொண்டாட்டி வச்சு, பல குழந்தை வச்சு சந்தோஷமா வாழ்ந்தீங்கனாலும் யூ ஆர் இன் மோர் டேஞ்சர். ஏன்னா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மாபெரும் இன்பம் என்பதும் பெரிய ட்விஸ்ட் தான், அதுவும் இல்லூஷன் தான். உங்களுக்கு இன்பமாக இருந்தாலும் அதை கடந்து நீங்கள் இறைநிலைக்கு போக வேண்டும், துன்பமாக இருந்தாலும் அதை கடந்து இறைநிலைக்கு போக வேண்டும். ஆக மொத்தம் இன்பம் துன்பம் இரண்டும் மாயை தான். எனக்கு என்ன பிரச்சனை? சந்தோஷமா தான் இருக்கேன், காடி இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, சுகமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், எனக்கு ஒரு குறையும் இல்லையே. உங்களுக்கும் அடுத்த பிறவி உண்டு. ஏன்னா உங்க அப்பாவோ அம்மாவோ இல்ல நீங்க போன ஜென்மத்தை நிறைய புண்ணியம் பண்ணிருப்பீங்க, அதனால அப்படிப்பட்ட ஒரு வீட்டுல பிறந்திருப்பீங்க, உங்களுக்கு அப்படிப்பட்ட நல்ல ஃபுட்டு கிடைக்கும், இதெல்லாம் நீங்க பண்ண புண்ணியத்தின் காரணமாக கிடைக்கும், இதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. பட் யூ ஆர் ஸ்டில் இன் கர்மா, கர்மா எனக்கூடிய பெரிய செயின்ல இப்ப நீங்க லாக் ஆயிருக்கீங்க, புரிஞ்சுக்கங்க. இதுல இருந்து விலகி வெளியில வர்றது சாதாரண விஷயம் கிடையாது. இதுக்கு நீங்க வேற வழி இல்லை. இந்த வாழ்க்கை வாழும் போதே பணத்தை சம்பாதிங்க வேணான்னு சொல்லல, பொருள் சம்பாதிங்க வேணான்னு சொல்லல, உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் வச்சுக்கோங்க, நல்லா சம்பாதிங்க, நல்ல அறிவை பயன்படுத்துங்க. சும்மா இருக்கிறதுக்கு பேர் ஞானம் கிடையாது, மனம் சும்மா இருக்கிறதுக்கு பேர் தான் ஞானம் ஆன்மீகம், உடல் சும்மா இருக்கிறதுக்கு பேர் ஞானம் ஆன்மீகம் கிடையாது. இந்த உலகத்துல இன்னும் உங்களுக்கு கடமை இருக்குன்னா நீங்க ஓடணும், சம்பாதிக்கணும், பொருள் சேர்க்கணும். ஏன்னா திருவள்ளுவரே ரெண்டு உலகமா பிரிக்கிறார். எத்தனை உலகமா பிரிக்கிறாரு? ரெண்டு உலகமா பிரிக்கிறார். என்னென்ன உலகமா பிரிக்கிறாரு? அருளுலகம். இத எப்படி சொல்றாருன்னா, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு. பொருள் இல்லை என்றால் இந்த உலகம் கிடையாது, பொருளும் சேர்த்துக்க அருளும் சேர்த்துக்கிறாரு. அதனாலதான் அறம் பொருள் இன்பம் மூணா எழுதுறாரு. அப்படி எப்படி பாருங்க, மனுஷனே இல்லைங்க, இருந்தாருன்னா அவர் காலில் விழுந்து கதறணும், எப்படி எழுதியிருக்கான் பாருங்க. இந்த மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியுமாங்க? முதல்ல அறத்துடன் வாழ், பொருள் சேர்த்து அத்தனையும் அனுபவி, காமத்தோட அத்தனையும் அனுபவி, அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு போங்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய பாதி பேர் உங்களுக்கு பொய்யவே சொல்றாங்க, காமம் தப்பு, காமம் தப்பு, அனுபவிக்காத காமம் தான் தப்பு, அனுபவித்த காமம் தப்பே கிடையாது, கிராஸ் பண்ணி போயிடலாம். எங்க உங்களுக்கு ஒரு சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, பிரியாணி சாப்பிடணும், பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை இருக்கு, பிரியாணியை பத்திய நாலேஜே இல்லை, நீங்க வந்து எப்படி உங்களுக்கு ஆசை போயிருமா அவ்வளவு சீக்கிரம்? மறுபடியும் அடுத்த பிறகு அந்த பிரியாணிக்காகவே வருவீங்க. நீங்க ஒரு டைம் அந்த பிரியாணி சாப்பிட்டு பாத்துறீங்க எப்படி இருக்குன்னு.